Hello friends, welcome to Centaram Samayal. Centaram Samayal channel ku ungal anaivarayum anbodu varavekkindren. வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை 2 மினிட்ஸில் எப்படி சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க குயிக்காக ஹெல்த்தியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு 7-8 வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு பேப்பர் டவலுக்கு மேலே வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு வெண்டைக்காயா நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இது ஈஸியாக நுனி பகுதியில் இப்படி உடைச்சிங்கன்னா நமக்கு உடைய வரணும். அப்போ தான் இது செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது மேலே இருக்க ஈரம்லாம் நல்லா பேப்பர் டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. அல்லது துணி ஏதாவது கிளீனான துணி இருந்தாலும் அதுலேயும் நம்ம நல்லாவே தொடச்சிக்கலாம். நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தொடச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது வெண்டைக்காயை வந்து நம்ம பாதி பாதியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக எடுத்து ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக ஒன்றா வச்சுருக்கேன். இதை வந்து தலைப்பகுதியை இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி நம்ம நுனி பகுதியும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸ்க்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இப்போது வந்து இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸில் ரெண்டாக எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இப்போ நான் தனியாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து மசாலா பவுடர்லாம் சேர்க்க போகிறேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க, நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடைசியாக கரம் மசாலா பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலா மேலேயே நான் கொஞ்சம் வெண்டைக்காய் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா 1 ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை தான் நம்ம வந்து வெண்டைக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணோம். இப்போ எல்லா வெண்டைக்காயும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். உள்பகுதியாக தான் நம்ம இதை ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதனால் நல்லாவே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் பிளேட்டில். நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் மட்டும் எடுத்து நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ சேர்த்து பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம வந்து இந்த மசாலாவை தூவி விட்டுக்கோங்க. உள்பகுதியாக நம்ம உள்பகுதியில் நல்லாவே இது வந்து நமக்கு கோட் ஆகிடும். ஈஸியாக அந்த வளவளப்பு இருக்கனால நல்லாவே கோட் ஆகிடும். அதனால் நல்லாவே பரவலாக எல்லா வெண்டைக்காயிலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு அகலமான இரும்பு பேன் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தேவையோ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது சூடானக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஒவ்வொன்றா அதில் எடுத்து வச்சிடலாம். இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நான் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹையிலேயே வச்சு நீங்கள் செய்யலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்க திருப்பி விட்டாலும் அதுல வந்து மசாலா அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. ஏன்னா வெண்டைக்காய்க்குள்ளேயே நமக்கு அந்த வளவளப்பு இருக்கனால ஈஸியா நமக்கு அதுல கோட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா வெண்டைக்காயுமே இந்த சைடு திருப்பி விட்டுருக்கேன். இதுல இருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வளவளப்பு போகிறதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழம் சாரை வந்து மேலே பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த வளவளப்பு சீக்கிரமாகவே போயிடும். நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு வேணாம் அப்படின்னா நீங்கள் தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு அந்த வளவளப்பு தன்மையை எடுத்துரும். நான் வந்து இன்றைக்கி
இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் சாரை தான் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது நான் லென்த்தியாக கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வளவளப்பு இருக்காது, அதனால நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், இப்போ இது ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாமே மசாலா கூட கூட்டாகி நல்லாவே ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இது 2 நிமிஷத்துக்குள்ளே சுலபமாக செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். குழந்தைங்கள ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மசாலா வாசனையோடு. ரொம்பவே வெண்டைக்காவும் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. குயிக்காகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அழகாக இந்த மாதிரி பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சக்கப்புறம் நம்ம இது மேலே லைட்டாக எலுமிச்சை மிளகாய் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஜூஸ் இருந்தால் போதும். பாருங்கள் உள்பகுதியும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, அதே மாதிரி வெளிப்பகுதியும் நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் எல்லாமே சுவையாக ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் 2 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.